வெல்கம் டு வில்லேஜ் கௌசேப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் ஒரு வெயிட் லாஸுக்காக டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, வெஜ் டயட் ஃபாலோ பண்ணுற ஒருத்தங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற டவுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெஜ் டயட் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் குறிப்பாக நீங்கள் லோ கார்பு இல்லை கீட்டோ பேலியோ இந்த மாதிரி டயட் தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில உணவுகள் நீங்கள் டெய்லி எடுத்தாகணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி உணவுகள் என்ன எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறது, டெய்லி உங்கள் உணவுகளில் ஒரு கீரை வகை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்தாக இருக்கட்டும், அதில் இருக்க கால்சியம், புரோட்டீன், பொட்டாசியம் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் கீரையில் இருக்குது. விட்டமின் மினரல்ஸ் இல்லாத சத்துக்களே கிடையாது. இது எடுக்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க, உங்களுக்கு உடல் எடையும் சீக்கிரமாக குறையும். அதனால் கண்டிப்பாக உங்களோட டயட்டில் ஒரு வகை கீரை நீங்கள் டெய்லி எடுத்தே ஆகணும். அது இதுதான் அப்படி கிடையாது, எந்த கீரையாக இருந்தாலும் ஓகே, சூப்பாவோ பொரியலாவோ கண்டிப்பாக டெய்லி ஒரு வகை கீரை எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு 1 கப்பு கீரை எடுக்கிறப்போ கலோரி பார்த்தீங்கன்னா வெறும் 7 கலோரிஸ் தான் வருது. அதோட புரோட்டீன் வந்து 0.86 கிராம்ஸ் அளவுக்கு புரோட்டீன் வருது. அதே மாதிரி 30 மில்லிகிராம்ஸ் அளவுக்கு கால்சியம் வருது. நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை கால்சியம். ஸோ இது எல்லாமே இந்த கீரையில் கிடைக்கி. இது மட்டும் கிடையாது, வேறையும் நிறைய இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு வகை கீரை எடுங்க. அதுக்கப்புறம் பன்னீர், உங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப தேவை. ஸோ அதுக்காக கண்டிப்பாக உங்களோட டயட்டில் பன்னீர் இருக்கணும். பன்னீர் வந்து ஒரு நாளைக்கு 100 கிராம் அளவுக்கு பன்னீர் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு பிசிஓடி பிசிஎஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் டேரி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சோயா பன்னீர், அந்த பன்னீர் கூட நீங்கள் எடுக்கலாம். கண்டிப்பாக டயட்டில் உங்களோட டெய்லி உணவாக பன்னீரும் இருக்கணும். அதே மாதிரி பன்னீர் எப்படி ஹோம்மேடை ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. பன்னீரோட கலோரி பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 343 கலோரி வருது. கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 6.1 கிராம் அளவுக்கு தான் இருக்குது. 2.0 அளவுக்கு பர்சன்டேஜ் சுகர் இருக்குது, பட் அது வந்து ஆடட் சுகர் கிடையாது. நம்ம மில்க்லேயே இருக்கும்ல ஒரு வித சுகர் வந்து அந்த இனிப்புத்தன்மை தான். ஸோ இது வந்து உங்களோட வெயிட் லாஸுக்கு நல்ல ஹெல்ப்பாக இருக்கும். உங்களுக்கு 100 கிராம் அளவுக்கு டோஃபு பன்னீரோட கலோரி பார்த்தீங்கன்னா 145 இருக்குது. கார்ப்ஸ் வந்து 5 கிராம் அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி ஃபேட் வந்து 7 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து 14 கிராம் இருக்குது. ஸோ இதுவுமே அப்படி தான், ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெஜ் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா டோஃபு பன்னீர்லாம் எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 100 கிராம் பெர் டேக்கு நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி வெஜ் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மஷ்ரூம்ஸ் எடுக்கலாம். ஸோ நீங்கள் நான்வெஜ்ஜுக்கு பதிலாக எங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கிற ஃபுட் இல்லை, ஃபேட் இருக்கிறது இல்லை அப்படின்னு நீங்கள் பயப்படவே, வெஜ் டயட்டில் கூட ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபேட்டு எல்லாமே கிடைக்கிற மாதிரி பொருட்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பொருட்கள் பார்த்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ மஷ்ரூம்ஸில் கூட 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸில் கலோரி பார்த்தீங்கன்னா வெறும் 22.2 தான் இருக்குது. அதே மாதிரி அதோட ஃபேட் பார்த்தீங்கன்னா 0.3. பொட்டாசியம் இருக்குது இதில், பனானாவில் மட்டும்தான் பொட்டாசியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, நிறைய வெஜிடபிள்ஸில் கூட இருக்குது. 318 மில்லிகிராம் அளவுக்கு பொட்டாசியம் இருக்குது. கார்போஹைட்ரேட் வந்து 3.3 தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது, உங்களுக்கு வெயிட் லாஸுக்காக இருக்கட்டும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வெஜ் ஃபுட்டு கூட ரொம்ப நல்லது இருக்குது. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நான்வெஜ்ல நிறைய இருக்குது சாப்பிட்றதுக்கு, வெஜ்ஜில் இல்லை அப்படின்ட்டு, அப்படியெல்லாம் கிடையாது. நான்வெஜ்ல இருக்க மாதிரி தான் இந்த வெஜ் ஃபுட்டும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெஜ்ஜில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டே இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறனால தான் இவ்வளோ வீடியோ நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸையும் பாருங்கள், எந்தெந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.